கனியாமூர் கலவர வழக்குகள் வந்து ஓய்ந்த பாடுகளை இன்னை வரைக்கும் அதில் வந்து கைது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. காவல்துறையும் சூறையாடி இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் கழுத்தில் போட்டிருந்த செயின், வெள்ளினா குடி, இப்படி எத்தனையோ பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பைக்கு, விலை உயர்ந்த செல்போன், இத்தனையுமே பறிமுதல் பண்ணியிருக்கிறார்கள். சூறையாடியது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏற்பட்ட அட்ராசிட்டியை அவர்கள் சொல்லும்போது மனம் பதைக்கிறது. கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு அவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு போகக்கூடிய வழியில் எங்கேயோ ஒரு குறிப்பான ஒரு இடத்தில் வைத்து கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அம்மனமாக்கி அடித்திருக்கிறார்கள். இளைஞர்கள் வந்து பீதியில் இருக்கிறாங்க. எத்தனை பேரும் பணத்தை பறிமுதல் செய்து கொடுத்துருக்கிறார்கள், நகையை கொடுத்துருக்குறாங்க, வண்டியை கொடுத்துருக்காங்க, செல்லை கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் வந்து என்னுடைய பொருள் இத்தனை பேர் இதை பறிமுதல் பண்ணிட்டாங்க, காவல் அவங்கள்ட்ட எனக்கு பறிச்சு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் இவங்க அந்தளவுக்கு அச்சுறுத்தப்பட்டுள்ளார்கள். பயம், மீண்டும் இவங்க காவல்துறையிட்ட போகிறதுக்கே வந்து அச்சப்படுறாங்க. என்னுடைய பொருள் போனாலும் போது நான் இனிமேல் இந்த விஷயத்துக்கு வரலன்ற மாதிரி போடுறாங்க. மீண்டும் 13 பேரில் குண்டார் சட்டத்தில் அடைப்பட்டு இருந்தார்கள். அதில் ராமலிங்கம் என்கிற மக்கள் அதிகாரத்துடைய மாவட்ட செயலாளர் அவருடைய விசாரணை வரும்போது அங்கே இருக்கிற நீதிபதிகளிடம் காவல்துறையினர் புகைப்படத்தை காட்டியிருக்கார். இவர் வந்து ஒல்லியான தேகம் உடையவர். அந்த புகைப்படத்தில் ஒரு உருவம் குண்டா ஒருத்தரை வந்து இது பண்ணோடனே நீதிபதியாக கேள்வி எழுப்பியிருக்கார், இதை யாரை நம்ப சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் உண்மையாங்கிறது அந்த ஒரு விசாரணையிலே கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வழக்கில் வந்து ஒரே கோணத்தில் தான் போகிறாங்க. கலவரம், கலவரத்தை நடத்தியவர்கள் தீக்கரையாக்கினவர்கள், அவ்வளோதான் அவர்கள் மீது நடவடிக்கை. உண்மையிலே தீக்கரையாக்கிறவர்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தானா அப்படிங்கிறத கூட இன்னும் உறுதிப்படுத்தலை. பள்ளிக்குள்ளார இருந்தது யார், கலவரம் நடந்தது யார், இது ஒரே ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்காக காவல்துறையினர் 3 பிரிவாக போடுறாங்க. இதுவே ஃபஸ்ட்டு சட்டப்படியான தவறு. ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் 3 எஃப்ஐஆரை நீங்கள் எதுக்கு போட்டு இப்படி தண்டிக்கிறீங்க? இதில் ஒவ்வொரு நபரையும் ஒரு பிரிவுலேருந்து இன்னொரு கிரைம் நம்பர்லையும் சேர்க்குறீங்க. இதனால் வந்து மன உளைச்சலில் செல்லம்பட்டு இருந்து ஒரு நபர் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போட தினமும் வந்துட்டு இருந்த ஒரு 2 பேர் விபத்தில் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து குடும்ப விஷயத்தில் அவங்க மனைவி அவர்கிட்ட திரும்பி போனதாக சொன்னாங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒடுங்கி போயிருக்கிறாங்க. கலவரம் நடந்து இன்னோட ஒரு 140 நாளுக்கு மேலே இருக்காங்க. ஆகும் இன்னை வரைக்கும் கைது செய்யப்பட்டு வினையில் வந்தவங்க அத்தனை பேருமே இன்னும் கையெழுத்து போட்டுருக்காங்க. ஆனால் இவ்வளோ டீமாக குற்றவாளிகளை கைது செய்துக்கிட்டே இருக்கிற காவல்துறையினர் இதோட 140 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யவே இல்லை. யாரெல்லாம் கைது பண்ணணும் மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர குற்றப்பத்திரிக்கை இது வரைக்கும் தாக்கல் பண்ணவே இல்லை. சார் வணக்கம். சார் வணக்கம். கள்ளக்குறிச்சி கனியாமூரில் இருக்கிற அந்த சக்தி இன்டர்நேஷ்னல் பள்ளியில் 17 நடந்த கலவரம், அந்த கலவரத்திற்கு பிறகு கலவரத்திற்கு காரணமானவர்களை விட்டுவிட்டு அப்பாவிகளை கைது செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிரதானமாக வைக்கப்பட்டது. நீங்களும் அப்படி கைது செய்யப்பட்ட அப்பாவிகளுக்காக வந்து வாதாடி இருக்கிறீங்க. குறிப்பாக 15 ஒரு சிறுவனுடைய வயதை 19 மாற்றி போலீஸ் கைது செய்த ஒரு கொடூரத்தை எல்லாம் நீங்கள் அம்பலப்படுத்தினீங்க. அந்த சிறுவரை விடுதலை வாங்கி தருவதற்காக நீங்கள் வந்து போராடி இருந்தீங்க. இந்த அடக்குமுறை அப்படின்றது ஓஞ்சிருச்சா? இது வரைக்கும் இப்போ SIT வச்சு விசாரணையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அந்த கைது நடவடிக்கைகள் வந்து ஓஞ்சிருச்சா? அவர்கள் வந்து குற்றவாளிகளைத்தான் கைது செய்கிறார்களா? யாரை கைது செய்து வருகிறார்கள்? கனியாமூர் கலவர வழக்குகள் வந்து ஓய்ந்த பாடில்லை. இன்னை வரைக்கும் அதில் வந்து கைது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதாவது ஆரம்ப கட்டத்தில் இந்த போராட்டங்கள் வந்து முன்வைக்கும்போது காவல்துறையினர் சரியான ஒரு நபர்களை கண்டுபிடித்து போராட்டத்தை யார் நடத்துகிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை கைது செய்திருக்கலாம். அல்லது அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நடவடிக்கையை தடுத்திருக்கலாம். அதையும் விடுத்து பள்ளியின் முன்பு கூடிய மாணவர்கள் அமைப்பு என்கிற பெயரில் கூடிய அமைப்புகளை ஒரு 50 போலீஸார் அடக்க முடியும் என்கிற நினப்போடு அவர்கள் மீது தடியடி நடத்தியதன் விளைவாக மிகப்பெரிய கலவரத்தை ஏற்பட்டன. அந்த கலவரத்தை அடக்கக்கூடிய அளவிற்கு முழுக்க முழுக்க அது போலீஸுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது. இது வந்து அனைவருக்கும் தெரிந்த செய்தி. இதன் பிறகு நடந்த விஷயங்கள் அனைத்துமே நாம் வந்து சொல்வதற்கு மனம் வேதனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் மேலே கைது செஞ்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. ஆனால் இவர்கள் வந்து கைது செய்யப்படுவதிலே வந்து சமநிலை கிடையாது. ஒரு நீதியின் பேரில், அநீதிகளுக்கு எதிரான பேரில் இவர்கள் கைது செய்வதாக இருந்தால் இதுவரை கைது செய்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக தான் இருந்திருக்க வேண்டும். இவர்கள் வந்து எதையோ குறிப்பார்த்து எதையோ குறிப்பாக பிடித்து அவர்கள் வந்து கைது செய்வது போல தான் இருக்கிறது. நகைகள், கழுத்தில் போட்டிருந்த செயின், வெள்ளினா குடி, இப்படி எத்தனையோ பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பைக்கு, விலை உயர்ந்த செல்ஃபோன், இத்தனையுமே பறிமுதல் பண்ணியிருக்கிறார்கள். இவர்கள் போய் பள்ளியை சூறையாடியது போல்
காவல்துறையும் சூறையாடி இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் சூறையாடியது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏற்பட்ட அட்ராசிட்டியை அவர்கள் சொல்லும்போது மனம் பதைக்கிறது. மிகப்பெரிய கொடூரமான ஒரு நிலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு அவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு போகக்கூடிய வழியில் எங்கேயோ ஒரு குறிப்பான ஒரு இடத்தில் வைத்து கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அம்மணமாக்கி அடித்திருக்கிறார்கள். இது அத்தனை பேருமே அந்த இளைஞர்கள் வந்து பீதியில் இருக்கிறானுங்க. வெளியில் வந்து அத்தனை பேருமே சொல்லிட்டு ஆஜர்படுத்தின பிறகுவும் அடிச்சிருக்காங்க. ஆஜர்படுத்துறதுக்கு முன்பையும் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னாடி பிரைவேட்டான ஒரு இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. நிர்வாணமாக்கி அடிச்சிருக்காங்க. இது ஒரு சில பேருடைய வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது செய்தியா சொல்லும் போது ரொம்ப மிகவும் வேதனையா இருக்கிறது. இதை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம சொல்வதன் மூலமா யாரையும் நாம் வந்து சொல்வதாக நினைத்து இவர்கள் கோபப்படுவதை வந்து முதல்ல தவிர்க்கணும். காவல்துறையும் சரி ஆளுங்கட்சியும் சரி, இதை வந்து இவர்களுக்கு எதிரான விஷயமாக இவங்க நினைக்கக்கூடாது. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு மனித நேயத்துக்கு எதிரான செயலாக தான் நினைக்கணும். இது குறித்து இவர்கள் வந்து இது பண்ணணும். இன்னை வரைக்கும் காவல்துறை வந்து கைது நடவடிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் செய்துவதை நியாயப்படுத்துகிறீர்கள். நீங்கள் கைது செய்வது உண்மையிலேயான குற்றவாளியா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு வீடியோ காட்டுறீங்க, ஃபோட்டோஸ் காட்டுறீங்க. கேள்வி வந்து என்னோடய கேள்வி தான். இப்போ 400 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிலர் ஜாமீனில் வெளில வந்திருக்கிறாங்க. பலர் வந்து குண்டாஸ் இப்படிப்பட்ட வழக்குகள் அவங்க மேலே தொடர்ச்சியாக போடப்பட்டுக்கிட்டு இருக்குது. தற்போது வரைக்கும் கைது நடந்துகிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் இல்லையா? இவங்கெல்லாம் அப்பாவிகள் தானா? ஏன்னா வீடியோ ஆதாரத்தை வச்சு தான் நாங்கள் கைது பண்ணுறோம், வீடியோவில் இருக்கின்ற நபரை வைத்து தான் கைது பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதுதான் இப்போ இவங்களுக்கு வந்து புகைப்படத்தையும் வீடியோவையும் ஆதாரமாக கொண்டு தான் கைது செய்யப்படுவதாக இவங்க சொல்வது வந்து இப்போ தவறான விஷயங்கிறது ஒரு விஷயத்தில் நிரூபணமாக இருக்குது. 13 பேரில் குண்டார் சட்டத்தில் அடைப்பட்டு இருந்தார்கள். அதில் ராமலிங்கம் என்கிற மக்கள் அதிகாரத்தினுடைய மாவட்ட செயலாளர் குண்டர் சட்டத்தினுடைய போர்டுக்கு அவருடைய விசாரணை வரும்போது அங்கே இருக்கிற நீதிபதிகளிடம் காவல்துறையினர் காட்டியது புகைப்படத்தை காட்டியிருக்கிறார்கள். அந்த புகைப்படத்தில் பார்த்தா இவர் வந்து ஒல்லியான தேகம் உள்ளவர். அந்த புகைப்படத்தில் ஒரு உருவம் பருத்த குண்டா ஒருத்தரை வந்து இது பண்ணோன்னே நீதிபதியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார், இதை யாரை நம்ப சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் உண்மையாங்கிறது அந்த ஒரு விசாரணையிலே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் இவர்கள் காட்டும் புகைப்படத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் அனைவரையும் குற்றவாளி என்று சொல்லிவிட முடியாது. நீங்கள் கைது செய்யுங்கள் வேணாம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிடும். கைது செய்யுங்கள், நியாயத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தேவையானவர்களை மட்டுமே கைது செய்யுங்கள். தேவையற்றவர்களை தேடி கண்டுபிடித்து கைது செய்வது, குண்டர் தடுப்பு சட்டத்திலே போடுவது, இது வந்து அநீதியான செயல். இன்னும் ஒரே சம்பவம் தான், கன்னியாகுமரியில் ஒரு கலவரம், ஒரு பள்ளிக்கு எதிரான கலவரம் நடக்கிறது. இந்த ஒரு சம்பவத்திற்கு சமீபத்தில் மூத்த ஊடகவியலாளர் ரெண்டு பேர் வந்து அந்த ரவிக்குமார்கிட்ட எடுத்த பேட்டி குறித்து அவங்க, நாங்கள் வந்து அவர் நேரடியாக தரல, அவர்கிட்ட எடுத்த பேட்டி சம்பந்தமாக அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ரவிக்குமாரே சொல்லிருக்கிறாரு, அவருடைய உறவினர்கள் 70-80 பேர் ஸ்கூலுக்குள்ளே இருந்தாங்க அன்னைக்கு 17ஆம் தேதி, அவங்க உள்ளே இருந்திருக்கிறாங்க. இப்போ கலவரம் அடித்து உடைச்சது அவங்களா இவங்களா அப்படின்றது அதுவே ஒரு கேள்வியை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உள்ளே ஒரு 80 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ வெளியிலேருந்து வர்றவங்களோட மோதி இருக்கணும், இல்லை அவங்களே தடயங்களை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதையெல்லாம் வந்து காவல்துறை வந்து இதில் விசாரிக்கிறாங்களா? அப்படி ஒரு கோணம் இருக்குதா காவல்துறை? இல்லை, இந்த வழக்கே ஒரு புரியாத புதிராக இருக்குது. இந்த வழக்கில் வந்து ஒரே கோணத்தில் தான் போகிறாங்க. ஒரே கோணம் என்னன்னா கலவரம், கலவரத்தை நடத்தியவர்கள் தீக்கரையாக்கினவர்கள், அவ்வளோதான், அவர்கள் மீது நடவடிக்கை அப்படிங்கிற குணத்தில் தான் போகுது. உண்மையிலே தீக்கரையாக்கிறவர்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தானா அப்படிங்கிறத கூட இன்னும் எதுவும் இவங்க உறுதிப்படுத்தலை. இந்த மாதிரியான மர்மங்கள் நிறைந்தது பள்ளிக்குள்ளார இருந்தது யார், இப்போ கலவரம் நடந்தது யார், இப்படிலாம் இல்லை. மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, அவங்க தான் வன்முறை பண்ணாங்க, அவங்க தான் எரித்தாங்க, இதுதான் செய்தி. இப்போ இவர்களை மட்டும்தான் கைது செய்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரே ஒரு சம்பவம் தான், அதாவது பள்ளிக்கு எதிரான நடந்த ஒரு சண்டை, ஒரு தீக்கரை, ஒரு வன்முறை, பஸ் எரிப்பு எல்லாம் நடந்தது. ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்காக காவல்துறையினர் 3 பிரிவாக போடுறாங்க. என்னென்ன பிரிவு? அதாவது வெளிப்புறத்தில் நடந்த தகராறு, பள்ளிக்கு வளாகத்துக்கு உள்ளார நடந்த பிரச்சனை, பள்ளிக்கு வளாகத்துக்கு இடையில் நடந்த பிரச்சனைன்ற மாதிரி ஒரு 3 எஃப்ஐஆராக போடுறாங்க. 238/2022, 238/2022, 238/2022 3 கிரைம் நம்பரில் போடுறாங்க. இதுவே ஃபஸ்ட்டு சட்டப்படியான தவறு. ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் 3 எஃப்ஐஆரை நீங்கள் எதுக்கு போட்டு இப்படி தண்டிக்கிறீங்க? இதில் ஒவ்வொரு நபரையும் ஒரு பிரிவுலேருந்து இன்னொரு கிரைம் நம்பர்லையும் சேர்க்குறீங்க.
ஒரு நபரில் இருக்குது, ரெண்டு கிரைம் நம்பரில் சேர்க்குறாங்க. இது எந்த அடிப்படையில் சேர்த்து எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரே கிரைம் நம்பரில் ஒரே சம்பவமாக கூட கொண்டு போகலாம். இதை அவங்க செய்கிறாங்க. இதுக்கு சட்டப்படியான நம்ம ஏதோ ஆலோசனை நடத்தி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ காவல்துறை தன்னுடைய அடக்குமுறையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்களே, அவங்களுடைய நோக்கம்தான் என்ன? இப்போ அப்பாவிகள் அப்படின்றதுக்கு ஒரு ஃபோட்டோ வீடியோ உதாரணம், நீதிபதியே கேள்வி கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க குண்டாஸ் போட்ட வழக்கில். அப்படி இருக்கும்பொழுது குறிவைத்து குறிப்பாக தலித்துகள், வன்னியர்கள் இந்த மாதிரியான ஒரு பேக்வேர்ட் கிளாஸஸை வந்து குறி வச்சு கைது பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? அதுதான் இந்த வழக்கில் ஒரு புரியாத புதிராக இருக்குது. இவர்கள் என்ன நோக்கத்துக்காக இதை இதில் இதை எப்படி நிறைவு செய்ய போகிறார்கள்னு கூட தெரியல. இது தொடர்ந்து இந்த பகுதியை வந்து அச்சுறுத்தி தன் வாழ்நாளே கழிக்க போகிறாங்களான்னு ஒன்றும் புரியல. இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளமும் கிடையாது, ஒரு கல்வி வளர்ச்சியும் கிடையாது, இந்த மாவட்டத்தில் பெருசாக ஒரு பெரிய ஆலையோ இதோ எதுவும் கிடையாது. அதை பற்றி முன்னேற்றத்துக்கு எதையும் சிந்திக்கலை. இந்த ஒரு கலவரத்தை கொண்டு இன்னும் இந்த மாவட்டத்தை வந்து பின்னோக்கி தான் தள்ளிட்டு போகிறாங்க. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இவங்க ஏதாவது கொண்டு போகலாம், மாவட்ட நிர்வாகமும் சரி அரசும் சரி, அதுக்கான இது இல்லை. இப்போ இதே மாதிரி கலவரத்துக்காக தனியாக ஒரு சிபிசிஐடி விசாரணையை போட்ட மாதிரி, இந்த கலவரம் உண்மையிலே நடந்தது என்னன்றது மாதிரி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நிச்சயமாக இதுக்கு நியமனம் செய்யணும். நியமனம் செஞ்சு அதுக்கு வர ஒரு அறிக்கையை வந்து தமிழக அரசு இது பண்ணி ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கையை தமிழக முதல்வர் எடுக்கணும். சார், இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, சக்தி பள்ளி அப்படின்ற பேரை கூட சொல்லாத ஒரு ஆர்ப்பாட்டமோ கூட்டமோ நடத்தி அந்த மாணவியினுடைய மர்மமான அந்த மரணத்திற்கு நீதி கேட்குறதோ இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசும் பொழுது அந்த சக்தி பள்ளி பேரையே உச்சரிக்காத அப்படின்னு காவல்துறை மிரட்டுவதாகலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இனிமேல் அவங்க தடுத்து என்ன சார் பண்ண போகிறாங்க? கள்ளக்குறிச்சி கலவரம்னாலே அது சக்தி பள்ளியாகவே மாறிப்போச்சு. அந்த பள்ளியினுடைய பேரும் கள்ளக்குறிச்சியும் இனிமேல் பிரிக்க முடியாத ஒரு இதாகிடுச்சு. கலவரம்னாலே அந்த பள்ளி தான்ன்றது உலகம் எங்கும் தெரிஞ்சு போன ஒரு விஷயம். அதனால் அவங்க அந்த பேரை இனிமேல் சொல்லாதீங்கன்னு சொன்னால் கூட அது யாருக்கும் மறைக்க முடியுங்களா சார்? ரெண்டாவது, இந்த காலையில் மாலையில் இப்போ ஜாமீனில் வெளில வந்த இந்த இளைஞர்களை வந்து கையெழுத்து போட போகும் பொழுது அதில் மன உளைச்சல் அடைந்து செல்லம்பட்டு விஜய் அப்படின்ற ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்களே, அப்படி நடந்திருக்கா சார்? கண்டிப்பாக இந்த விஷயங்களில் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை இழந்து போய் நின்றுட்டுருக்காங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது, குடும்ப ரீதியாக ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதனால் வந்து மன உளைச்சலில் செல்லம்பட்டிலிருந்து ஒரு நபர் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போட தினமும் வந்துட்டு இருந்த ஒரு ரெண்டு பேர் விபத்தில் இறந்துருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து குடும்ப விஷயத்தில் அவங்க மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. இதுமாரி அவங்க குடும்ப தகராறில் நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டு பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒடுங்கி போயிருக்கிறாங்க. கலவரம் நடந்து இன்னையோட ஒரு 140 நாளுக்கு மேலே ஆகும். இன்னை வரைக்கும் கைது செய்யப்பட்டு பிணையில் வந்தவங்க அத்தனை பேருமே இன்னும் கையெழுத்து போட்டு தான் இருக்காங்க. முழுமையான ரிலாக்ஸேஷன் ஆர்டர் வாங்க முடியல, அவர்கள் இன்னும் வந்து அவதியில் தான் இருக்காங்க. முறையான ஆதாரமே இருக்குது, அந்த கலவரம் நடந்த டைமில் அங்கே இல்லை, நாங்கள் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து குரூப் 4 அந்த மாதிரி தேர்வை வந்து நாங்கள் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சின்ன சேலத்தில் ரெண்டு மாணவர்களுடைய வீடியோவே இருக்குது. வீடியோ ஃபுட்டேஜோடு ஆதாரத்தை கொடுத்த பின்னாடியும் காவல்துறை வந்து அவங்க மேலே இருக்கிற வழக்குகளை விடுவிக்கிறதோ அப்படி எதுவுமே செய்யாமல் காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போட வர வச்சுட்டே இருக்காங்களே, இதை ஏன் நீதிபதிகள் கூட அவங்களுக்கு இது வந்து புரியலையா, இது எப்படி பார்க்குறது? இல்லை அவங்களுக்கு புரியுது சார், எல்லாத்துக்குமே சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை இது. உடனடியாக வழக்குகளை ரத்து பண்ணிட முடியாது, இது ஒரு ப்ராசஸாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும்போது வேணும்னா அதுமாரியான நிரபராதிகளை அவங்க வந்து எடுத்துகிட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஆனால் இவ்வளோ டீமாக குற்றவாளிகளை கைது செய்துக்கிட்டே இருக்கிற காவல்துறையினர் இதோட 140 மேலே ஆயிடுச்சு, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யவே இல்லை சார். குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண முடியாத அளவுக்கு இவங்களுக்கு இரவு பகலாக வந்து யாரெல்லாம் கைது பண்ணணும் மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர குற்றப்பத்திரிக்கை இது வரைக்கும் தாக்கல் பண்ணவே இல்லை. கடந்த வாரம் அந்த ராமலிங்கம் மக்கள் அதிகார மாவட்ட செயலருக்கு 125 கடந்து அவர் சிறையில் இருக்கிறாரு அப்படின்றதுனால 167 நாங்கள் இங்கே ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டு மனுவை போட்டு 90 மேலே ஆகியும் இவர் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணல, அதனால் இவருக்கு பிணை தாங்கன்னு சொல்லிவிட்டு மனு போட்டு அன்னைக்கே பிணை தந்தார். அதனால் நீதிமன்றமும் தன்னுடைய சட்ட நடவடிக்கைகளில் சரியாக தான் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து இப்போ இந்த சிபிஐசிஐடி அமைச்சாங்க பார்த்தீங்களா, தனிப்படை, அந்த படைக்கு வந்து இந்த உத்தரவு மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குதான்னு எனக்கு தெரியல. கைது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுற வேலையோ அடுத்த கட்ட நடவடிக்கையோ எதுவுமே இல்லைன்றதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த வழக்குகளை பற்றி சிஏ போட்டால் கூட நம்மளுக்கு சரியான இது இல்லை. தனி மனிதனாக ஒருத்தருக்கு மேலே எஃப்ஐஆர் எதுவுமே இல்லை, யார் இதில் எத்தனாவது அக்யூஸ்டு அப்படின்ற மாரி கூட தெரியல.
அந்தளவுக்கு இந்த வழக்கில் குழப்பங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் வந்து ரவிக்குமார், சாந்தி ரவிக்குமார் இவங்க ஜாமீன் வந்து கிடைச்சிருச்சு. பள்ளியை திறப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் வந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்குது. ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் வந்து அவங்க நாளுக்கு நாள் அவர்களுடைய கை வந்து ஓங்குறத வந்து ரொம்ப வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. அந்த மாணவி மரணத்திற்கும் வந்து என்ன தான் நடந்துச்சு அப்படின்றது இதுவரைக்கும் தெரியலை. அவங்களோட பள்ளியே வந்து மீண்டும் திறக்க இருக்கிறாங்க. இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் ஒரு வழக்கறிஞராக அப்படி பார்க்குறீங்க சார்? அவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற சட்ட உரிமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதில் நீதிமன்றம் வந்து தவறு செய்கிறதுலாம் நம்ம நம்ப முடியாது. அவரவர்களும் சட்ட உரிமையை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சட்ட உரிமையை அவங்க உரிமையை அவங்க தராங்க. அதுதான் இப்போ பள்ளி நிர்வாகத்துக்கு வந்து இது சாதகமான விஷயம்னு நம்ம யோசிக்கவும் முடியாது. அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணுன்றது அவங்க தெளிவாக இது பண்ணி அவங்க பண்ணுறாங்க. பள்ளியை சீரமைக்கிறோம், பள்ளியை திறக்கிறோம், நாங்கள் மீண்டும் கல்வியை போட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து நீதிமன்றம் சர்வீஸ் அளிக்குது. இப்போ இத்தனை பேர் வழக்கில் வெளியில் வந்தாங்களே, இல்லை ஒருவர் கூட என் மேலே பொய்யான வழக்குன்னு சொல்லிட்டு ஒருவர் கூட வழக்கை தாக்கல் செய்ய கிடையாது. எனக்கு ஏற்பட்ட அட்ராசிட்டி காவல்துறை அடித்து விட்டார்கள்ன்றது ஒரு நபர் கூட புகார் தர கிடையாது. இப்போ இதில் இந்த இதில் யார் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? ஆமாம், வாக்கு மூலமாக இவர்கள் வந்து சொல் பேச்சாக சொல்கிறார்களே தவிர எழுத்துப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தை யாராவது ஒருவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருந்து அந்த வழக்குகளை வந்து தள்ளுபடி செய்திருந்தாலோ அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருந்தாலோ நாம் ஏதாவது சொல்லலாம். இவர்கள் உரிமையை இவர்கள் பயன்படுத்தி கொள்ளவே இல்லையே. இப்போ எத்தனை பேரும் பணத்தை பறிமுதல் செய்து கொடுத்துருக்கிறார்கள், நகையை கொடுத்துருக்குறாங்க, வண்டியை கொடுத்துருக்காங்க, செல்லை கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேர் வந்து என்னுடைய பொருள் இத்தனை பேர் இதை பறிமுதல் பண்ணிட்டாங்க, இப்போ காவல் அவங்கள்ட்ட வந்து எனக்கு பறிச்சு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வரவங்கள்ட்ட சொல்கிறேன், ஒன்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுங்க, போயிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பட்ட கொடுங்க மனுன்னு சொல்கிறோம். அதுக்கு கூட இவர்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் அந்தளவுக்கு அச்சுறுத்தப்பட்டுள்ளார்கள், பயம். மீண்டும் இவங்க காவல்துறையிட்ட போகிறதுக்கே வந்து அச்சப்படுறாங்க. என்னுடைய பொருள் போனாலும் போகுது, நான் இனிமேல் இந்த விஷயத்துக்கு வரலன்ற மாரி ஓடுறாங்க பயந்துக்கிட்டு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து நீதி இல்லை அப்படின்றத நாம் பேசி எந்த விதமான இதுவும் கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களாக முன் வரும்போது அவர்களுக்கான நியாயம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு வழக்கறிஞராக நான் நம்புகிறேன். பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது பல வழக்குகளில், நீங்கள் நடத்தின வழக்குகள்லையே வந்து அது தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு என்ன தான் தீர்வு, இதுக்கு என்ன தான் முடிவு? இதுக்கு தமிழக அரசாக முன் வந்து ஒரு தனி ஓய்வு பெற்ற நீதிபதியோட விசாரணையை ஏற்படுத்தணும். அவர்கள் வந்து இரண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய பாதிப்பு நியாயங்களை வந்து ஆய்வு செஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம் கூட நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ வந்து காவல்துறையை தனிப்படையை அமைச்சதன் மூலமாக அது ஒருதலைப்பட்சமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து பள்ளியின் நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அளிக்கலாம். ஆனால் அவர்கள் வந்து கைது நடவடிக்கை மட்டுமே செய்யக்கூடிய கடமை பெற்றுள்ளதனால் அவர்கள் கைது செய்ய நடவடிக்கை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இது வந்து தமிழக அரசு வந்து தனி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வந்து விசாரணை கமிஷனை அறிவித்து அவர்கள் மூலமாக விசாரணை நடத்தணும், தொடர் கைது சம்பவங்களை நிறுத்தணும். இல்லைனா 5000 பேர்த்துக்கு நீங்கள் வந்து வேணா குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் சமநிலை தேவை. இல்லை சமநிலை இல்லாமல் ஒரு தரப்பு ரெண்டு பேர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறான்னா ஒருத்தனை மட்டும் நீ கைவிட்டுட்டு இன்னொருத்தனை மட்டும் நீ கைது பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அடிப்படையில் இன்னொருத்தனை நீ விடுற? ஒரு சாதிய ரீதியிலான அணுகுமுறை. அது எந்த அடிப்படையில்ன்றது நம்மளுக்கு புலப்படலை. ஒரு பரவலான செய்தியாகவே அப்படி இருக்குது. இல்லை பெரும்பாலும் இதில் தலித் இளைஞர்கள், தலித் மாணவர்கள் தான் அப்படி குறிவைக்கப்பட்டிருக்கிறாங்க. தலித் மட்டும் இல்லை சார், தலித்து அண்டு வன்னீர்ஸ் இதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. தலித்து ஒரு 400 பேர்னா வன்னியர்ஸும் ஒரு 100 பேர் இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாவட்டங்களில் இருக்கிற இந்த இரண்டு சமூகத்தையும் குறிவைப்பது போல தான் தெரிகிறது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன அரசு நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றது. இவ்வளவு நேரம் எங்களுடைய ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்காக உங்களோட கருத்துக்களையும் நேரத்தையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.